நடிகை நயன்தாராவின் மூன்று வினாடி காதல் காட்சிக்கு பத்து கோடி ரூபாய் கேட்ட நடிகர் தனுஷ் நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த திருமண வீடியோவை ஆவணப்படமாக எடுத்து வெளியிட நயன்தாரா தரப்பு ஏற்கனவே தனியார் ஓடிடி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கழித்தும் திருமணம் முடிந்து குழந்தைகள் பிறந்தும் இரண்டு ஆண்டுகள் கழித்தும் இன்னும் அந்த திருமணத்தின் ஆவணப்படம் இன்னும் வெளியாகவில்லை இதற்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்துள்ளது இந்த சிக்கலில் இப்போது புதியதாக வந்துள்ளது நடிகர் தனுஷ் தனது நானும் ரவுடிதான் இந்த படத்திலிருந்து மூன்று வினாடி காட்சிகள் தனது அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பத்து கோடி ரூபாய் தங்களுக்கு வழங்க வேண்டும் என அவர் வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் ஒன்றை நயன்தாராவுக்கு அனுப்பியுள்ளார் இதற்கு நயன்தாரா மூன்று பக்க அளவில் கடிதத்தை வெளியிட்டுள்ளார் நீங்கள் உங்கள் தந்தை உங்கள் அண்ணன் இவர்கள் அரவணைப்பில் சினிமாவுக்கு வந்தீங்க நான் எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்ததாகவும் தொடர்ந்து குறிப்பிட்டு விவகாரங்களை அந்த பெரிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஒரு இடத்தில் உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கையால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறோம் காதல் திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றுள்ள அந்த ஆவணப்படத்தில் இனிமையான நினைவுகளை சுமக்கும் பல்வேறு திரைப்படங்களின் காட்சிகளை கொள்ள நல்ல மனம் கொண்ட பலரும் உடனடியாக சம்மதம் தெரிவித்த நிலையில் என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டுணர்ந்த நானும் ரவிதான் திரைப்படம் இல்லாததன் வழி மிகவும் கொடுமையானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் பல்வேறு விவகாரங்களை குறிப்பிட்டு மூன்று வினாடி காட்சிகளுக்கு பத்து கோடியா என்றும் கடவுள் பார்த்து கொள்வார் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் விக்னேஷ் சிவன் தனது சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவையே வெளியிட்டு இந்த மூன்று வினாடி காட்சிக்கு தான் பத்து கோடி ரூபாய் கேட்டிருக்காரு என்ற வகையில் அவர் அந்த வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் இந்த வீடியோவை நீங்கள் இலவசமாகவே பார்க்கலாம் என்ற வகையிலும் அவர் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் தனுஷ் பேசிய வீடியோவை அவருக்கே திருப்பி விடும் வகையில் விக்னேஷ் சிவன் தனது முகநூல் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் அதில் வாழு வாழ விடு என்ற வசனத்தை தனுஷ் பேசுவது அந்த வீடியோவை அப்படியே வெளியிட்டிருக்கிறார் திரைத்துறையில் தற்போது பூகம்பமாக வெடித்திருக்கிறது நயன்தாரா தனுஷ் விவகாரம்